தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அண்டு இந்திய தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஜூன் 17 மற்றும் ஜூன் 18 இரண்டு தினத்துக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலாவதாக 18 தேதிக்குரிய இந்திய தமிழ் அனாலிசிஸ் பார்த்துருவோம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பயாலஜிக்கல் இ நிறுவனம் கண்டுபிடித்துள்ள தடுப்பூசியோட பெயர் அதாவது COVID-19 தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்னா கார்ட்வேக்ஸ். சரிங்களா, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது கார்ட்வேக்ஸ் தடுப்பூசி தற்பொழுது மூன்றாம் கட்ட பரிசோதனை உள்ளது. இதோட திறன் 90% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடித்த நிறுவனம் எது? பயாலஜிக்கல் இ என்ற நிறுவனம். மேலும் பார்த்திங்கன்னா ஹைடல் கடிலா நிறுவனம் தயாரிப்பான கொரோனா தடுப்பூசி ஒன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ அடிப்படையிலான உள்நாட்டு தடுப்பூசியாகும். ஆர்என்ஏ அடிப்படையிலான உள்நாட்டு தடுப்பூசியாகவும் தற்பொழுது இரண்டாம் கட்ட பரிசோதனையில் உள்ளது. சரிங்களா, அந்த தடுப்பூசியுடைய பெயர் கொடுக்கப்படலை. அது எந்த நிறுவனம் தயாரிக்குது அப்படின்னா ஜெனோவா ஃபார்மா மெடிக்கல்ஸ் என்ற நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அடுத்ததாக சென்னை காவல்துறை ஒரு முன்னெடுத்திருக்க திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா காவல் கரங்கள் என்ற திட்டம். இந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆதரவற்ற நிலையில் பொது இடங்களில் தங்கியுள்ள நபர்கள், பெண்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பதற்காக. ஆதரவற்ற நிலையில் பொது இடங்களில் உள்ள நபர்கள், பெண்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக சென்னை காவல்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டம் காவல் கரங்கள். பேர் தெளிவாக பார்த்துங்க, காவல் கரங்கள். இன அழிப்பில் ஈடுபடுகிறதா சீனா? சீனாவில் பார்த்திங்கன்னா உய்கர் அப்படின்னு ஒரு பூர்வகுடி முஸ்லீம்கள் வந்து வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் ஜின்பிங் என்ற பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் மீது பார்த்திங்கன்னா ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை அப்படின்னா என்னென்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கருத்தடைக்கு வந்து அங்கே அதிகமான ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. உய்கர் இன பூர்வகுடி முஸ்லீம்கள் எங்கே வாழ்கின்றனர் அப்படின்னா சீனா. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஒரு புதிய செய்தி, முகத்தை அடையாளம் கண்டு ஒருவர் பற்றிய குற்றத்தகவலை தயாரிக்கும் செயலியோட பெயர் என்னென்னா ஃபேஸ் டேகர். அதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா தமிழக ஐபிஎஸ் அதிகாரியான அரவிந்தன் அவர்கள். இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. அரவிந்தன் அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர் ஃபேஸ் டேகர் எனப்படும் புகைப்படம் மூலமாக முகத்தை அடையாளம் கண்டு அவர் பற்றிய குற்றத்தகவலை தெரிவிக்கும் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது தான் முடிவெடுத்தது. அடுத்தது தினமணி பார்க்கலாம். சொந்த விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்பியது சீனா. சீனா பார்த்திங்கன்னா விண்வெளியில் அமைக்கப்பட உள்ள சொந்த விண்வெளி தளத்தோட பேர் என்னென்னா தியான்காங் என்ற விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது. அதுக்காக 3 நபர்களை வந்து இங்கிருந்து பூமியிலிருந்து அனுப்பியுள்ளது. எந்த ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது அப்படின்னா ஜிகுவான் என்ற ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. அந்த ராக்கெட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கல அதில். அதனால் எந்த ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டதுன்னா கோபி பாலைவனம் எங்கே இருக்குது? சீனாவில் உள்ளது. கோபி பாலைவனத்தில் உள்ள ஜிகுவான் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. அடுத்ததாக சீனா பற்றி இன்னொரு செய்தி, 2019 அதிகம் அறியப்படாத நிலவின் தொலைதூர பக்கத்தில் தனது சாங்கே 4 ஆய்வுக்களத்தை முதன்முறையாக சீனா தரையிறக்கியது. என்னென்னா நிலவோட மறுபக்கம் தொலைதூர பக்கத்தில் முதன்முறையாக தன் விண்கலத்தை இறக்கிய நாடு எது அப்படின்னா சீனா. அந்த விண்கலம் பெயர் என்னென்னா சாங்கே 4. எந்த ஆண்டுனா 2019. இந்த விண்கலத்தோட பெயர் கொடுத்துட்டு எந்த நாட்டிற்குரியது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டம் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோத உள்ளன. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டம் பார்க்கலாம், இதோட முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது யூரோ 2020 துருக்கியை வீழ்த்தியது வேல்ஸ். யூரோ 2020 போட்டிகள் நடைபெற்று வருகிறது, அதனை துருக்கி அணியை வீழ்த்தி வேல்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த முறை இதோட அப்டேட்டாக வரப்போ நம்ம தெரிஞ்சுப்போம்.
அடுத்ததாக லோக் ஜனசக்தி கட்சி எல்ஜேபி இதோட புதிய தலைவராக பசுபதி குமார் பாரஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா, எல்ஜேபி எனப்படும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் பசுபதி குமார் பாரஸ் அவர்கள். அடுத்ததாக இந்திய சீன எல்லையில் 12 சாலைகள் அமைக்கப்பட்டன. அதில் 10 சாலைகள் அருணாச்சல பிரதேசத்திலும் 1 சாலை லடாக்கிலும் இன்னொரு சாலை ஜம்மு காஷ்மீரிலும் அமைக்கப்பட்டது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக சிங்கப்பூர் உதவியுடன் ஹைதராபாத்தில் சர்வதேச மத்தியஸ்த மையம், சர்வதேச மத்தியஸ்த மையம் எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா ஹைதராபாத்தில். எந்த நாட்டின் உதவியுடனா சிங்கப்பூரின் உதவியுடன். அது என்ன சர்வதேச மத்தியஸ்த மையம் அப்படின்னா, சர்வதேச அளவிலான வர்த்தகம் சார்ந்த வழக்குகளை தீர்வு காண்பது தான் சர்வதேச மத்தியஸ்த மையம். இது எங்கே இருக்குன்னா லண்டன் அல்லது சிங்கப்பூரில் உள்ளதில் தான் வந்து இந்திய நாடுகள் நாடுகின்றன. அதற்கு பதிலாக இந்தியாவிலே அமைப்பதற்காக ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துல அமைக்கப்பட வராங்கன்னா ஹைதராபாத்தில். அடுத்ததாக தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள். உலகெங்கிலும் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் 220 கோடி மக்களும் முறையான கழிப்பறை வசதிகள் இல்லாமல் 420 கோடி மக்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் 5 வயதுக்குட்பட்ட 3 லட்சம் குழந்தைகள் வயிற்றுப்போக்காலே உயிரிழக்கின்றனர். 3 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கின்றனர். அதோட முக்கியமான செய்தி, நடப்பு நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் உயிர் நீர் திட்டத்திற்காக அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன் 2024 இந்தியாவில் கிராமப்புற பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம், அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா 50,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமான அளவு. அடுத்தது மதுரையில் 70 கோடியில் நவீன நூலகம் அமைய உள்ளது. கலைஞர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. 70 கோடியில் நவீன நூலகம். அடுத்ததாக சென்னை அருகே நெம்மேலியில் அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சென்னை நெம்மேலியில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 10 கோடி லிட்டர் உற்பத்தி செய்யும். தினமும் 10 கோடி லிட்டர் உற்பத்தி செய்யும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நெம்மேலி. இத்துடன் 17 தேதிக்குரியது பார்க்கலாம். முதலாவதாக கொரோனாவால் பெற்றோர் இருந்த குழந்தைகளுக்கு நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் துவங்கி வைத்தார். அதன்படி குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திடும் வகையில் ₹5 லட்சம் வைப்பீடாக வழங்கப்படும் என கூறியுள்ளார், அறிவித்திருந்தார். அதன்படி தாய் அல்லது தந்தை இழந்த குழந்தைக்கு ₹3 லட்சமும் பெற்றோரை இழந்து பாதுகாவலர் ஆதரவில் வளரும் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செலவாக மாதந்தோறும் தலா 3000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சரிங்களா, பெற்றோரை இழந்தவர்களுக்கு 3 லட்சம், பாதுகாப்பாளர் வளர்ப்பில் வளரும் குழந்தைகளுக்கு மாதம் 3000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவி கண்டுபிடிப்புக்கு தேசிய விருது. உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் குறைந்த விலையில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவியை உருவாக்கிய சென்னை எஸ்எஸ் இன்னோவேஷன்ஸ் நிறுவனம் வந்து தயாரித்துள்ளது. இதற்கு சிறந்த கண்டுபிடிப்புக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவி. அடுத்ததாக லண்டன் ராயல் வேதியியல் கழக உறுப்பினர்களாக தியாகராஜர் கல்லூரி பேராசிரியர்கள் 2 தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். லண்டன் ராயல் வேதியியல் கழக உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் பேராசிரியர் பி தர்மராஜ், பேராசிரியர் பி பிரகாஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தர்மராஜ் மற்றும் பிரகாஷ். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக பொறுப்பேற்றுள்ளவர் ஏகேஎஸ் விஜயன் அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரின் கௌசல் விகாஸ் திட்டத்தின் கீழ்
முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். சரிங்களா, முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. எந்த திட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னா, பிரதமரின் கௌசல் விகாஸ் திட்டம், அதற்காக 276 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அமெரிக்க நீதிபதியாக நியமனம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான சரளா வித்யா நாகலா என்பவர் அமெரிக்க நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரளா வித்யா நாகலா அவர்கள். ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திப்பு நடைபெற்ற இடம் எதுனா ஜெனிவாவில் நடைபெற்றது. இதில் அவர்களிடத்த முடிவுகள் எது நமக்கு தேவையான அளவுக்கு இல்லை, ஜெனிவாவில் நடைபெற்றது. அது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக இந்து தமிழ். சிறிய இடையூறு. டிஎன்பிசி செயலாளராக உமா மகேஸ்வரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டிஎன்பிசி செயலாளராக உமா மகேஸ்வரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீட் தேர்வை குறித்து ஆராயும் வந்து அமைக்கப்பட்ட குழு நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 2016 பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் 31வது ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது. 31வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இடம் 2016 பிரேசில் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்றது. சரிங்களா, 31. தற்பொழுது நடைபெற இருப்பது 32வது. எங்கே நடைபெற உள்ளது? ஜப்பானில். அடுத்ததாக ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் மாநாடு, அதுதான் வந்து விவாடெக். சரிங்களா, ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் பிரபலமானது இது. 2016 நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் இடம் பாரிஸ். சரிங்களா, விவாடெக் மாநாடு 2016 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் பாரிஸ். தற்பொழுது 5வது மாநாடு. இதில் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார். அது எது சம்மந்தப்பட்டதுனா, ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் மாநாடு. நாட்டிலேயே முதன்முறையாக பச்சை பூஞ்சை நோய் கண்டுபிடிப்பு. இன்னும் எத்தனை கலர் வரும்னு தெரியல, இப்போ பச்சை பூஞ்சை நோய் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.